ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்டா இன்ஃபோ தமிழ். கேமராவில் பதிவான ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபனியாகவும் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்றைக்கான வீடியோட கொஸ்டின் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லைனா பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்களுக்கு நிக்னேம் வச்சுருப்பாங்க இல்லையா, அது என்ன பேர் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோடய சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பெல்ட்டை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாருங்களேன். நான் இவ்வளோ நாளாக மிஷின் மூலமாக தான் இந்த பெல்ட்டை தயாரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பெல்ட்டுங்கிறது ஹேண்ட்மேடுங்க. பாருங்களேன், இந்த பெல்ட்டுக்கான ஷீட்டை கட் பண்ணி அதில் சால்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி அதை பாலிஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அளவெடுத்து கட் பண்ணி அதில் ஹோல்ஸ் எல்லாமே போடுறாங்க. இந்த வீடியோ பாருங்களேன், இது ஒரு மீட்டு துண்டு தாங்க. ஆனால் இந்த மீட்டு துண்டு கட் பண்ணதுக்கப்புறமாவும் துடிக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. இறைச்சியை வெட்டினதுக்கப்புறமாவும் ஒரு சில நிமிடங்கள் இந்த மாதிரி மசில் துடிக்குங்க. ஃப்ரெஷ்ஷான மசில்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி துடிக்கும். இது நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒருத்தர் ஆசையாக ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காரு. அந்த ஸ்விம்மிங் பூல் விண்டர் டைமில் குளிக்க முடியாது, ஏன்னா ரொம்ப சில்லுன்னு ஐஸ் கட்டிகளாக மாறிடும் அப்படிங்கிறதுனால இவர் ஒரு சூப்பரான ஐடியா பண்ணி இந்த ஸ்விம்மிங் பூலை எப்போவுமே வார்மாகவே வச்சுருந்துருக்காரு. அதாவது நம்ம கட்டிட வேலைகள்லாம் செய்கிறதுக்கு செங்கல் சிமெண்ட் இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு வண்டி. இதை தண்ணியில் மிதக்க விட்டு அதில் நெருப்பை எரிய விட்டுருக்காரு. ஸோ இந்த வண்டி தண்ணியில் மிதந்துக்கிட்டே இருக்குங்க, அதனால் அங்கே இருக்கக்கூடிய தண்ணியுமே வார்மாக இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு. ஆனால் லக்கிலி இவர் ஸ்டூபிட் யோசிச்ச இந்த விஷயம் ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. ஒரு சில வீடியோக்கள்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அதில் ஒன்று தான் இந்த கேண்டி மேக்கிங் டெக்னிக்குங்க. இதில் சுகர் சிரப்பை நல்லா காய்ச்சி அது ஒரு சில பதம் வந்ததுக்கப்புறமா அதை எடுத்துருவாங்க. அதில் கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோல் பண்ணி அவங்க நினைக்கிற ஒரு சைஸில் உருட்டிக்குவாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது பார்க்கறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். நிறைய பேருக்கு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் போகணும், டென்ட் போட்டு தங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும். வெளிநாட்டில் இது ரொம்பவே காமன். டென்ட் போட்டு தங்குறதுக்காகவே வெளிநாட்டில் ஒரு சில இடங்கள்லாம் இருக்குங்க, அங்கே நம்ம பே பண்ணி போயிட்டு தங்க முடியும். அப்படி தங்கியிருக்கும் போது ஒருத்தருடைய டென்ட்டில் இருந்த இந்த விஷயத்தை பாருங்களேன், இது எல்லாமே ஸ்பைடர்ஸ் தான். அதுவும் இந்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் கடிச்சதுன்னா அவ்வளோ விஷமாங்க. இந்த ஸ்பைடர் பேர் தெரியுமா உங்களுக்கு? நான் பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கிறேன், தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்ப்போம் யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு. பஸ் லாரி வீல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, மலை பிரதேசங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் நிலச்சரிவுனால கீழே இறங்குங்க, அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக இந்த மாதிரி வீல்ஸ் எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அவசரத்துக்கு கையில் கிடச்ச இந்த டயர்ஸை வச்சு இந்த மாதிரி வீட்டை சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் லக்கிலி இது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. இந்த டயர் மூலமாக தான் இந்த வீடே நிற்குதுங்க. இந்த முன்னாடி இருக்கிற டயர்ஸை பாருங்களேன், லைட்டாக பெண்டாகி போயிருக்குல்ல, இது மட்டும் விழுந்தது அப்படின்னா இந்த வீட்டுடைய நிலைமை யோசிச்சு பாருங்களேன். பட் அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு மட்டும் நினச்சிக்குவோம். நான் காலேஜ் படிக்கும்போது லேபில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குங்க, வெல்டிங் வச்சு இந்த மாதிரி இரும்பு கம்பிகளை இணைக்கிற மாதிரி. ஆனால் எனக்கு கொடுத்த கான்செப்ட் படி இரும்பு கம்பிகளை தான் இணைச்சிருக்கேன். ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு இறகு எடுத்து, ஒரு பறவையுடைய இறகு எடுத்து அதில் வெல்டிங் பண்ணுறாங்க. அந்த இறகு கலர்ஃபுல்லாக மாறுதில்ல, பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த வீடியோ டக்குன்னு பார்த்த உடனே ஆமாம் மாதிரி யாரோ காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் உண்மையான ஆமை கடலுக்குள்ளே இந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டுருக்குங்க, பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல. இங்கே ஒருத்தருக்கு காருடைய சைடு மிரர் உடஞ்சி போயிடுச்சு, ஆனால் அதுக்கு இவர் சூப்பரான ஒரு டிஐஒய் ஐடியா பண்ணியிருக்காருங்க. பாருங்களேன், மரக்கட்டையை வச்சு காரில் ஆணியால் அடித்து அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடியை அந்த சைடில் வச்சுருக்கிறாரு. பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிப்பாக வந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், ஆக்சிடென்ட்ல ஒரு காரு பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு, அதை ஒட்டு போட்டு எப்படி வச்சிருக்காங்க பாருங்களேன். இந்த மாதிரி ஃப்ளோர் உங்களுக்கு பிடிக்குமா? இதை கல்லை வச்சு டிசைன் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கல்லை வச்சு போடுற ஃப்ளோர், டைல்ஸ் வச்சு போடுறதை விட இந்த மாதிரி கல்லால் போடுற ஃப்ளோர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க பார்க்லாம் பார்த்துருக்கீங்களா, வாக்கிங் போடுறதுக்கு எட்டு மாதிரி ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பாங்க, அதில் இந்த மாதிரி கல்லை வச்சு தான் போட்டிருப்பாங்க. கல்லில் நம்ம நடந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாமுக்கு, முக்கியமாக சென்னையில் இருக்கிற டிராஃபிக் ஜாமுக்கு இப்படி ஒரு வெஹிக்கிள் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லைக் போடுங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக பறக்குதில்ல, இதை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் இப்படி பறக்கிற மாதிரியான வெஹிக்கிள் வந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்களுடைய வீட்டிலலாம் இது மாதிரி பாத் டப் இருக்கும். ஆனால் நம்ம வீட்லேயும் பாத் டப் உருவாக்கலாம், பைசா செலவு இல்லாமல் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உருவாக்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய தண்ணி ஃபில் பண்ணி அதில் பாத் டப் லிக்யூட்ஸ் எல்லாம் ஊற்றி இந்த மாதிரி நம்ம உட்காந்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறேன், நீங்களும் பண்ணியிருக்கிறீங்களா? பெரிய பெரிய மாலுக்கெலாம் போயிருக்கீங்களா? அதில் இந்த மாதிரி தான் லிஃப்ட் இருக்கும். சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஃபுல்லாகவே கிளாஸ் தாங்க இருக்கும். ஆனால் இந்த கிளாஸை எப்படி க்ளீன் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி
லிஃப்ட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு அந்த லிஃப்ட்டை மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதாவது அந்த லிஃப்ட்டை ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இந்த லிஃப்ட்டை மேலேருந்து கீழே போகும்போது அந்த கண்ணாடியை மொத்தமாக க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த கேமை விளையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் ரியாலிஸ்டிக்காக போர் விமானத்தில் போய்கிட்டே ஷூட் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுமாங்க. இந்த கேமை பாருங்களேன், ஃப்ளைட்டில் போகிற மாதிரியே ஃப்ளைட் எப்படிலாம் மூவ் ஆகுமோ அந்த மாதிரி தலைகீழெல்லாம் சுற்றுதில்ல. உங்களுக்கும் இந்த மாதிரி கேமிங்லாம் ரொம்ப பிடிக்குமா? நம்ம பெட்ரோலோ டீசலோ போட்டுட்டு ஃபியூயல் கேப்பை க்ளோஸ் பண்ணுவோம், அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு க்ளோஸ் ஆகும். ஆனால் ஒருத்தருடைய காரில் இந்த மாதிரி ஃபியூயல் கேப் க்ளோஸ் ஆகவே இல்லை. அதனால அவர் ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு, அதுவும் லோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கிறாரு. மிஸ்ட்ரி பீன் கூட தாழ்பால் வச்சு லாக் பண்ணி பூட்டெலாம் போட்டு போவார்ல அவருடைய காருக்கு, அந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் லக்கீலி இது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. இந்த வீடியோவில் தண்ணி வர குழாய்க்குள்ளேருந்து எதையோ ஒன்று உருவிட்டுருக்கிறாருல, இது பார்க்கறதுக்கு மீன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இதை மீன் நினச்சிடாதீங்க, கிளாயில் சேர்ந்தா அழுக்குங்க. இது எல்லாமே முடிதாங்க, முடி போயிட்டு இந்த மாதிரி கிளாயை போய் அடைச்சிட்டு இருந்திருக்கு, அதை தான் இவர் உருவி எடுத்துட்டு இருக்கிறாரு. ஃபார்முலா 1 கார் ரேஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் இந்த மாதிரி ரேஸ் கார் வேகமாக வரும், அங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவங்க அந்த காருடைய 4 டயர்ஸையும் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. எங்கே ஒருத்தர் சீட் பெல்ட் இருக்கும் இல்லையா, காரெல்லாம் போடுற சீட் பெல்ட், அதை வச்சு கேட்டை லாக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சைடு பாருங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு கல்லால் செய்யப்பட்ட ஃப்ளோர் மாதிரி இருக்குல்ல, கல் தர மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் இது நார்மலான சிமெண்டால் போடப்பட்ட ஃப்ளோரிங் தாங்க. அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி நமக்கு பார்க்குறதுக்கு கல் தர மாதிரி அதிகமான முடியை கர்ல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் யூஸ் பண்ண டெக்னிக் தாங்க இந்த டாய்லெட் பேப்பர் டெக்னிக். டாய்லெட் பேப்பர்லாம் காலியானதுக்கப்புறம் அதில் ஒரு ரோல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு அதில் அவருடைய முடியை ரோல் பண்ணி கர்ல் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இது லக்கீலி ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்கு. இந்த வீடியோ பாருங்களேன், இதை பார்த்தோன்னே நீங்கள் டக்குன்னு என்ன நினைக்கிறீங்க? ஆகாயத்தில் ரோடு இருக்கிற மாதிரி தோணுதில்ல, ஆனால் இது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு ரிவருக்கு நடுவில் போடப்பட்ட ரோடு தாங்க. இந்த ரோட்டில் நம்ம போகும்போது ரெண்டு சைட்லேயும் ஆறு இருக்கிறதுனால, வானம் அப்படியே இந்த தண்ணிக்குள்ளே பிரதிபலிக்கிறதுனால நமக்கு வானத்துக்கு நடுவில் இந்த ரோடு இருக்கிற மாதிரி தெரியும். இந்த வீடியோ பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். கடலுக்கு நடுவில் மீன் பிடிக்கிறதுக்காக போடப்பட்ட வலை ஃபுல்லாகவே ஒரு மீன் கூட மாட்டலைங்க, அதுக்கு பதிலாக இவ்வளோ நண்டு மாட்டியிருக்கு. எங்கே பாருங்களேன், இப்படிப்பட்ட ஸ்டெப்ஸில் நீங்கள் நடப்பீங்களா? ரொம்ப ரொம்ப ஹைட்டில் இருக்கக்கூடிய மவுண்டெயினில் பாறைகள்லேயே செதுக்குன இந்த ஸ்டெப்ஸில் நடந்து போகிறாரு. அதுவும் இந்த ஸ்டெப்பை பாருங்களேன், ஒரே ஒரு கால் மட்டும் தான் வைக்க முடியும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சுரேஷ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் இந்தியாவில் ஹிமாலயாஸில் சென்னாப் ரிவர் ஒன்று ஓடுது, அதுக்கு மேலே ஒரு பிரிட்ஜ் கட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த பிரிட்ஜு ரயில்வே பிரிட்ஜா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், அதில் ட்ரெயின் ஓடுற மாதிரி தான் ரயில்வே ட்ராக் போட்டு கட்டியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்யூ. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு வீடியோலையும் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.